வணக்கம் அண்ட் வெல்கம் இது உங்கள் சக்தியின் சவால் சமையல் உலகமெங்கும் இருக்கிற பெரும்பாலானோட ஆண்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறது பெண்களோட சமையல் தான் சர்மி ஆனா சில வீட்ல இல்லாம ரொம்ப மோசமா இருக்குது வாயிலே வைக்கலாத சாப்பாடு ஓடுறாங்க வெளியில ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க ஆண்கள் என்னதான் சொல்லுங்க பிரசாந்த் நாங்க ரெண்டு நாள் உங்களுக்கு பட்னி போட்டோம் உங்க எல்லாரோட நிலைமையும் ரொம்ப மோசமா போயிடும் ஆனா வீட்டுல தான் உங்களுக்கு ஆதிக்கமா இருக்கல வெளியில பாருங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஏ இன்னைக்கு வர போறங்க செஃப் கூட ஒரு ஆனா தான் இருக்கு நாங்க தானே இப்ப ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சமையல இப்போ நாங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம் ஆமால நம்ம சண்டை பிடிக்க தேவையில்ல இல்ல இன்னைக்கு வராங்க நாலு பேர் அவங்க கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் ஓகே யார் யார் வர போறாங்க இன்னைக்கு ஓகே இந்த எங்க போட்டியாளர்களை வெல்கம் பண்ணுவோம் சமையல் கலையில் நாங்களும் சளைத்தவர்கள் இல்லை என போட்டியும் எமது நாட்டின் சமையல் வல்லுநர் ஹாய் என்னோட பேர் துஷான் நான் கிராண்ட் பாஸ்ட் வந்து வரேன் இன்னைக்கு போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன் ஐ அம் ஐஸ்வர்யா சங்கர் நான் இந்தியால இருந்து வந்திருக்கேன் ஐ லவ் குக்கிங் சோ ஐ ஹோப் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் வின் பண்ணுவேன் நினைக்கிறேன் என்னுடைய பேர் மஞ்சுளா நான் வத்திலிருந்து வரேன் சமையல் எனக்கு நன்றாக பிடிக்கும் களத்தில் இறங்குறோம் சவாலில் ஜெயிக்கிறோம் என்னோட பேர் பரிமண தேவி திகிவள்ளேந்து வாரேன் சவால் சமையல் வந்து எங்களோட போட்டி இது எனக்கான போட்டி கண்டிப்பாக ஜெயிக்கும் உங்கள் நாலு பேரையும் சக்தி சவால் சமையல் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் நான்கு பேரும் போட்டிக்கு தாரா சார்மி நாங்க இந்த போட்டியின விதிமுறை பத்தி உங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பா சொல்லலாம் சோ உங்களுக்கான 50000 வேல்யூ உள்ள காயின்ஸ் ரெடியா இருக்கு அதுக்கான கீ கார்ட்ஸ் எங்கிட்ட இருக்கு சோ கீ கார்ட்ஸ் நான் ஆல்ரெடி ஷஃபிள் பண்ணிட்டேன் எடுத்துறலாமா இப்போ யாருக்கு என்ன கீ கார்ட் போயிருக்குன்னு பார்க்க போறோம் ஏ கீ கார்ட் எடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா B கீ கார்டு எடுத்துருக்காங்க மஞ்சுளா C கீ கார்டு எடுத்துருக்காங்க பரிமலா தேவி D கீ கார்டு எடுத்துருக்காங்க துஷான் வாழ்த்துக்கங்க நாலு பேருக்கு சரி சொல்லுங்க பிரசாந்த் இந்த 50000 எதுக்காக நான் நாலு பேருக்கு கொடுக்குறோம் இந்த ரவுண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் இருக்கு அந்த டாஸ்க்குக்கு ஒவ்வொரு மணி வேல்யூ இருக்கு அந்த மணி வேல்யூ நாங்க உங்களுக்கு தர 50000 பாயிண்ட்ல இருந்து டிடக்ட் ஆகும் அதுக்காக தான் நாங்க உங்களுக்கு 50000 வேல்யூ உள்ள காயின்ஸ் தரோம் உங்க 50000 காயின்ஸ் என்னடே இருக்குது அதை ஒவ்வொருத்தரா வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான எல்லா காயின்ஸையும் நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்க இப்போ நம்ம நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு நேரம் பிகாஸ் யார் வர போறா இவரை பத்தி சொல்லணும்டா இவர் 25 வருடங்கள் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 5 ஸ்டார் 13 5 ஸ்டார் ஹோட்டல்ல வர்க் பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்ல ஸ்ரீலங்கால மட்டும் இல்ல வெளிநாடுகளிலும் வேலை செய்திருக்கார் இப்பொழுது இலங்கையில தலை சிறந்த ரிசார்ட் ஒன்றில் எக்ஸிகியூட்டிவ் செஃபா இருக்கிறார் அவரை தான் வெல்கம் பண்ண போறோம் செஃப் ரஜி சமையல்ன்றது உணர்ந்து பண்ணணும் அதுதான் சமையல் இந்த நாலு பேர்லயும் எனக்கு பிடிச்ச மாதிரி யார் சமைச்சிருக்கணும் சொல்லி பார்ப்போம் செஃப் ரஜி வணக்கம் மீண்டும் வணக்கம் எங்கள் சக்தி சவால் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம் செஃப் எங்க நான்கு போட்டியாளர் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க செஃப் உண்மையில சமையல் ஒரு கலை தான் அத அனுபவத்தோட நாங்க செய்யற பொழுது அது வந்து எங்களோட வேற ஒரு உலகத்துல கொண்டே வச்சிருக்கோம் நீங்க போட்டிக்கு ரெடியா முதலாவது சுற்றுக்கான ரெசிபியை நான் பார்க்க போறோம் சோ திஸ் இஸ் ரெசிபி டைம் இன்னைக்கு நாங்க செய்ய போற ரெசிபி வந்து ஃப்ரை கலமாரி ரிங் ஒரு ஈஸியான ரெசிபி நினைக்கிற எல்லாராலையும் செய்ய முடியற ரெசிபி நினைக்கிறேன் இதுக்கு முதல்ல இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணி பார்த்தது இல்ல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபி எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரெசிபி எனக்கு அதை செய்ய முடியும் நான் ஏற்கனவே செய்திருக்கேன் பட் வேற ஸ்டைல நான் செய்திருக்கேன் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சோ பெர்ஃபெக்ட்டா ஃபினிஷிங்கோட பண்ணனும் நினைக்கிறேன் சோ ஐ கேன் டு இட் யா இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பிக் பண்ண வேண்டிய டைம் 90 செகண்ட்ஸ் இது 90 செகண்ட்ஸ் சவால் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ ஃபர்ஸ்ட் கலமாரி எடுத்தேன் தென் கார்ன் ஃப்ளவர் சீசனிங் பவுடர்ஸ் salt paprika அண்ட் லெமன் எல்லாம் எடுத்துட்டு அப்போது அங்கேயே ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் போச்சு ஏன்னா நாலு பேரும் ஃப்ரிட்ஜில் நின்றுட்டு இருந்தோம் ஏற்கனவே நான் கொஞ்சம் நினச்சி வச்சுருந்தேன் கார்லிக் பவுடர்
மற்றது கட்டில் ஃபிஷ் இதெல்லாம் அன்றைக்கி எனக்கு தேவையானதெல்லாம் நான் உடனடிக்கு உடனே ஏன்னா டைம் போகுதுன்ற இதில் விறுவிறுன்னு நான் எடுத்துட்டேன் என்னோடய திங்ஸ் எல்லாம். நான் முதல்ல போயிட்டு மிளகு இந்த ஃப்ளா இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் கார்னிஷ் பண்ணுவதற்காக வெல் பேப்பர் ஸ்ப்ரிங் அனியன் எல்லாம் எடுத்துகிட்டு டொமேட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கட்டில் ஃபிஷ் எடுத்தேன், ஃப்ளா எடுத்தேன், கோல்ட் ஃப்ளா எடுத்தேன், லைம் எடுத்தேன், பெப்பர் எடுத்தேன், சில்லி பவுடர் எடுத்தேன், கார்னிஷுக்கான தேவையான அனியன் கொஞ்சம் எடுத்தேன். அதோட எல்லாத்தையும் எடுத்தேன், ஒன்றையும் மிஸ் பண்ணல. 15 வினாடிகள். ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ One, time up. 3, 2, 1, counting. போகிற வரைக்கும் நான் இருந்துட்டு ஐ பிக் மை திங்ஸ் அண்ட் ஐ கேம் அவுட். நான்கு பேரும் அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கான டாஸ்க் பார்க்க வேண்டிய நேரம். ஸோ ஏ கே கார்டை செலக்ட் பண்ண நம்ம ஐஸ்வர்யாக்கு என்ன டாஸ்க்? கோஞ்சி. எஸ், பீன்ஸ் வந்திருக்கு. இது ஓபன் பண்ணீங்கன்னா சீட்ஸ் இருக்கும்ல, ஓகே, அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணி எங்களுக்கு காட்டினதுக்கு அப்புறம் உங்களோட குக்கிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பீன்ஸோட உள்ளே இருக்க அந்த பீனை வந்து கரெக்டி எடுக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒர்க்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் என்ன பண்ணதில்லை. ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட், பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். ஐஷு, நீங்கள் ஏ பாக்ஸை செலக்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஏ பாக்ஸில் என்ன மணி வேல்யூ இருக்கு? 19,000 rupees. Yes. இந்த டாஸ்க்கு கொஞ்சம் அமௌண்ட் பெருசா இருக்கோ? வெரி பிக் அமௌண்ட். வெரி பிக் அமௌண்ட். ஹியூஜ் அமௌண்ட் தான். பட் ஸ்டில் எனக்கு ஹோப் இருக்கு என்னால் ஃபைனல் வரையும் போயிட்டு பண்ண முடியும்ட்டு. ஸோ பார்ப்போம். அடுத்ததா பி கே கார்டை செலக்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம மஞ்சுளா, அவங்களுக்கான டாஸ்க்கை பார்த்துடலாம். ஸோ பிரசாந்த், ஓப்பன் பண்ணுங்க. கிலாக்காய். இதை வச்சு என்ன பண்ணலாம்? கட் பண்ணலாம். ஸோ இதான் உங்களுக்கான டாஸ்க். இதை கட் பண்ணி எங்களுக்கு காட்டினதுக்கப்புறம் உங்களோட குக்கிங்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். எனக்கு டாஸ்க் என்னென்னு சொன்னால் பிளாக்காக வெட்டுறது. இது வந்து வீட்டில் நெடுங்க நான் செய்கிறனால இது எனக்கு பெரிய டாஸ்கே கிடையாது. நீங்கள் பி பாக்ஸை செலக்ட் பண்ணியிருந்தீங்க, ரைட்? ஸோ அதுக்கான அமௌண்ட் என்னன்னு பார்த்துலாம். ஸோ பி பாக்ஸில் என்ன அமௌண்ட் இருக்கு? பல்க் அமௌண்ட்டு தான். பட் உங்களோட கம்பேர் பண்ணுறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர். மணியை பற்றி பெருசாக உண்டு நான் நினைக்கல. இந்த ப்ரோக்ராம் நான் வின் பண்ணுவேன் எனக்கு தெரியும். அதனால் இதை வின் பண்ணி மணியை எடுத்துக்கொண்டு போவேன் எனக்கு நம்பிக்கை. சி கே கார்டை செலக்ட் பண்ண நம்ம பரிமலா தேவிக்கான டாஸ்க்கை பார்த்துடலாம். வெள்ளப்பூடு வந்திருக்கு சார். மீ காலி, அந்த சிக்கன் கறிலாம் நீங்கள் செய்கிறப்போ ஒரு பேஸ்ட் ஒன்று பண்ணுவோம் இல்லையா, இஞ்சி வெள்ளப்பூடுலாம் போட்டு பண்ணுவோம்ல, நீங்கள் இதை மட்டும் தனியாக வச்சு எங்களுக்கு நல்லா பேஸ்ட் ஒன்று பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை என்ன சொல்லுவாங்களா இருக்கும்னு சொல்லி நான் முதல்ல யோசித்தேன். அப்புறம் தான் அவங்களே சொல்லிட்டாங்க இதை வந்து நீங்கள் இடித்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு அது கஷ்டமாக தெரியல. நான் அது வளமையாக நாங்கள் வீட்டில் செய்கிறது தானே. பரிமலாவோட டாஸ்க்கை பார்த்தாச்சு. இப்போ அவங்களுக்கான மணி வேல்யூ பார்க்க போகிறோம். காசை பெருசாக நினைச்சிங்கன்னு வர இல்லை. இந்த இதில் எப்படியாவது ஜெயிக்கணும். ஃபைனலி டி கே கார்டை செலக்ட் பண்ண நம்ம துஷாந்த்க்கு என்ன டாஸ்க் இருக்குன்னு பார்க்கலாம். கேரட். கேரட். பிரசாந்த் சொல்லுங்க சார். இந்த கேரட்டை வச்சு நாங்கள் என்ன டாஸ்க் பிளான் பண்ணியிருக்கோம்? இந்த கேரட்டை நீங்கள் சீவோணும் சின்ன சின்ன. அதான் உங்களோட டாஸ்க். என்னால் டாஸ்க்கை பண்ணி வின் பண்ண முடியும். நான் கட்டாயம் வின் பண்ண முயற்சி செய்வேன். ஸோ டி பாக்ஸில் என்ன அமௌண்ட் இருக்கு? நான் காசை பற்றி பார்க்கல. இங்கே நல்லா சமைச்சு வின் பண்ணிட்டு தான் நான் போவேன். நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கான டாஸ்க் என்னன்னு பார்த்துட்டோம், அதுக்கான மணி வேல்யூ என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ குக்கிங் டைம். நான்கு போட்டியாளர்களின் சமையல் திறமையை பரீட்சி. தீர்மானம் மிக்க முதல் சுற்று ஆரம்பம். ஒரு நேரம் ஆரம்பம். இப்ப நீங்க சமைக்க தொடங்கலாம். ஐஸ்வர்யாவுக்கு நாங்கள் வந்து பீன்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் உள்ள சீட்ஸை வந்து நம்ம வந்து வெளியே செப்பரேட்டாக எடுத்து காட்ட சொல்லியிருந்தோம். அவங்க வந்து நைஃபை வச்சு அதை ட்ரை பண்ணி எடுத்துட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் நினைக்கிறீங்களா? ஒருவேளை கையில் அப்படியே பிச் அப்படியே எடுத்திருந்தா ஈஸியாக பண்ணியிருக்கலாமோ? நாங்கள் சொன்னது சீட்ஸை தான் எடுக்க சொல்லி சொன்னார். சீட்ஸை ரெண்டாக சொல்லி சொல்ல
எனக்கு டாஸ்க் வந்தது பீன்ஸில் உள்ள அந்த பீன்லாம் வந்து தனியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், எல்லா பீன்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே மெதுவாக எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு, லைக் ரொம்ப டைம் ஆகும், பிகாஸ் ஹாஃப் அன் அவர் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணேன், இப்படி ரப் பண்ண ஆரம்பித்தேன், பட் ரொம்ப மெஸ்ஸி ஆச்சு அந்த ஸ்பேஸ், எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும், சாரி ஃபார் தட். அண்ட் ஸோ நான் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே ஃபினிஷ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா, அவங்க சீட்ஸ் எல்லாம் நீங்கள் எவரே எடுத்துறீங்களா? சமைக்க தொடங்கலாம். தேங்க் யூ. மஞ்சளாக்கு வந்து ஒரு ஈரப்பலாக்காவை கொடுத்து அதை வந்து கட் பண்ண சொல்லியிருந்தோம். அவங்க வந்து கட் பண்ணுற ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கா? அவங்க வந்து இப்படி தான் கட் பண்ணுவாங்களா ஈரப்பலாக்கா? மஞ்சுளா வந்து ஆயில் யூஸ் பண்ணிட்டா ஆல்ரெடி. ஆல்ரெடி ஆயில் ஆயில் யூஸ் பண்ணி தான் வேலைப்பாடு நடந்துன்னு இருக்கு. எனக்கு கொடுத்த டாஸ்க் வந்து பிளாக்காக வெட்டுறது. அது வந்து வளமையை நான் வெட்டுறதுனால எனக்கு அது ஈஸியாக இருந்தது. ஃபாஸ்ட்டாக வெட்டி முடிச்சிட்டேன், வெட்டி முடிச்சுட்டு ரெசிபிக்கு போயிட்டேனா. மஞ்சுளா, நீங்கள் பலாக்காயை வெட்டிட்டீங்களா? ஓகே, நீங்கள் சமைக்க தொடங்கலாம். பரிமளாக்கு வந்து பூண்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா இடித்து பேஸ்ட் ஒன்று பண்ண சொல்லியிருந்தோம். கூட கொடுத்துக்கணும், ஈஸியான டாஸ்க் தான், ஆனால் கூட மிச்சம் கொடுத்துட்டோம், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, பாப்பா என்ன நடக்குதுன்னு. பூண்டு கொடுக்கும்போது எனக்கு சொல்லலை இவ்வளவு தான் அதில் எடுத்து செய்யணுன்றது எனக்கு தெரியலை. ஸோ நான் வந்து மூண்டு பூண்டு புதுசாகவே இருந்தது. ஸோ அவ்வளோத்தையுமே நான் உரித்து இடித்து செய்யும்போது எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடிக்காக இந்த எல்லாம் எல்லாம் வழியெல்லாம் விழுந்துருக்கு. கிச்சன் எல்லா சாமானும் பறக்குது பரிமளாக டேபிள்லேருந்து. எனக்கு கேரட் பீல் பண்ணுற டாஸ்க் தான் வந்துருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் நினச்சேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் எப்படியோ குயிக்காக பண்ணி முடிச்சிட்டேன். துஷான், நீங்கள் இனி சமைக்க தொடங்கலாம். இன்னும் 25 நிமிடங்கள், 30 வினாடிகள். கலமாரி சொல்லுவோம், கடல் ஃபிஷ்னு சொல்லுவோம், ரிங்கை இப்போ கட் பண்ணிட்டாங்க. கணவாயை வந்து சும்மா பொறிக்கல, அது சும்மா பொறிச்சால் அது அதெல்லாம் வெடிக்க வெடிக்க வருது. அதனால் வந்து கணவாய் பொறிக்கிறது சில முறைகள் இருக்குது. ஸோ ஐஸ்வர்யா எப்படி ஃப்ரை பண்ணுறான்றதை நாங்கள் பார்ப்போம், கொஞ்சம் பொறுத்திருப்போம். ஸோ கலமாரி வந்துட்டு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணேன், சால்ட் பெப்பர் அண்ட் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணிட்டு, அடுத்து ஒரு வந்து மில்கில் கொஞ்சம் சால்ட் சுகர் அண்ட் கொஞ்சம் பெப்பர் போட்டு அதோட டிப்புக்காக ரெடி பண்ணேன். அண்ட் இன்னொரு ட்ரை பவுடர் ஒன்று பண்ணி அது டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக பண்ணேன். அதுவும் வந்து கார்ன்ஃப்ளவர், மைதா, கொஞ்சம் சீசனிங்காக ரெட் சில்லி பவுடர், சால்ட், பெப்பர் அண்ட் கார்லிக் பவுடர் போட்டு கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் கல்மாரி எடுத்து மில்கில் டிப் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் அந்த ட்ரை பேட்டரில் வந்துட்டு டாஸ் பண்ணிவிட்டு திரும்பி அகெயின் 2 டுவைஸ் வந்து அதை பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் கார்னிஷிங் பண்ணேன். ஸோ ஐ ட்ரைட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, ஸோ கெட்சப் அண்ட் மேயோ வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். வீட்லேயும் சரி, எங்கள் நாங்கள் வேலை செய்கிற இடங்கள்லேயும் சரி, எண்ணெய் வந்து ஹீட் ஆகினா ஃபர்ஸ்ட் முதல்ல அதை ஆஃப் பண்ணணும். எண்ணெய் கொதிச்சிட்டோன்னு பார்க்குறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி பார்ப்பேன், அதுதான் சரியான முறையாக செய்யல. தண்ணி ஊற்றுறது ஒரு ஒரு பிள்ளையான விஷயம். ஓகே, ஏன்னா தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் வந்து ஒரு எகெயின்ஸ் தான், ரொம்பவும் போட்டி தான். நம்ம கொதிக்கிற எண்ணெய்களை வந்து நம்ம தண்ணி ஊற்றுனோட உடனே ஃபயர் ஆகிடும். ஸோ முதலாவது எண்ணெய் கொதிச்சிட்டா நம்ம மனசை முதல்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். கணவாவை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதில் கார்ன் ஃப்ளவர், பிளா, உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி கொண்டே இருந்தேன். ஃப்ரையாகவே இல்லை, நான் நினச்சேன் என்ன சூடாகினது பத்தாமல் இருந்ததோ அப்படின்னு, ஏதோ ஒரு பிள்ளை எங்களால் ஆயிட்டுன்னு நினச்சிட்டு திரும்ப அதை எடுத்து கார்னிஷ் பண்ணிட்டேன். சார்மி, எங்களை போட்டியாளர்கள் எப்படி சமைக்கிறாங்க? நீங்கள் போய் கொஞ்சம் அனுப்பி கொடுத்துட்டு சொல்லும் போதே தெரியும் என்ன அனுப்ப போகிறீங்க. நீங்கள் போனால் தான் அவங்க கொஞ்சம் முதல்ல கட்டல் பீஸை கழுவி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிறகு எடுத்துட்டு அதில் மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள், கார்லிக் பவுடர், மற்ற இன்க்ரீடியன்ஸ், பால், இதெல்லாம் போட்டு நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 to 2 மினிட்ஸ் வச்சுருந்தேன். பிறகு அதை வச்சுட்டு பிறகு பெட்டர் எங்கடுத்தை ரெடி பண்ணேன். கார்ன்ஃப்ளாவும் மைதாவும் போட்டு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி தான் நான் அதை மிக்ஸ் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன் வேறையா. ஸோ அடுப்பு கொஞ்சம் அமிதமான தீயில் வச்சுட்டு பொறிக்க போட்டுட்டு இங்கிட்ட நான் கார்னிஷுக்கான தேவையானதை செய்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஐஷா, உங்கள் பேர் இருக்குது தானே, நீங்கள் வந்து வெறும் ஐஸ்வர்யா இல்லை, ஐஸ்வர்யா சங்கர். எஸ், இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இல்லை, நான் மேரீட், அதுதான் ஹிஸ்ட்ரி. நோ 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 நோ, நீங்கள் மேரீடாக இருக்கலாம்,
ஆனா இந்த பேருக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஏனா ஐஸ்வர்யா ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா இருக்காங்க இல்ல அவங்க வந்து தமிழ்ல ஃபர்ஸ்டா நடிச்ச மூவி வந்து ஜீன்ஸ். அந்த படத்துக்கு எஸ் அந்த படத்துக்கு வந்து இயக்குனர் வந்து சங்கர் தான். சோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு கலவையா நாங்க வந்து ஐஸ்வர்யா சங்கர் வந்து சவால் சமயல பாக்குறோம். ரெண்டு பேருமே ஏதோ வந்து நம்ம ஷோல கலந்துக்கிட்ட மாதிரியே நாங்க வந்து பெருமையா ஃபீல் பண்றோம் ஐஷு. ஓகே थैंक यू थैंक यू थैंक यू. சரி சொல்லுங்க டாஸ்க் பத்தி சொல்லுங்க எப்படி பண்ணீங்க? டாஸ்க் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேங்க. தேங்க்லி முடிச்சிங்க அங்க இருந்து நான் பார்த்தேன். சென்ஸ் டென்ஷனா தான் இருந்தது ஃபர்ஸ்ட். சோ அதுக்கு அப்புறம் நானே கொஞ்சம் காம் பண்ணிட்டு ஓகே லைக் வீட்ல எப்படி சமைப்போமோ அது மாதிரி. சோ ஃபீல் ஃப்ரீ அண்ட் ஃப்ரீயா சமைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆ ஆல்ரெடி நான் ஒரு ட்வைஸ் ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்ப ட்ரை பண்ணது இல்ல. ரேரான விஷயம். அம்மா அப்ப நீங்க கிச்சன்ல ஏதா இருப்பீங்க பட் இந்த மாதிரி புதுசான டிஷ்லாம் அந்த அளவு ட்ரை பண்ணது கிடையாது. என்ன வந்து ரெண்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் பட் ஃபிஷ் வந்து ரொம்ப நான் பண்ணது கிடையாது. சிக்கன் அந்த மாதிரி ரெட் மீட் பண்ணிருக்கேன் பட் ஃபிஷ் வந்து ரொம்ப ட்ரை பண்ணது இல்ல. சோ ஃபர்ஸ்ட் ஒரு தர்ட் டைம் வெச்சுக்கலாமே கட்டு ஃபிஷ். ஓ ஓகே நீங்க வந்து பாக்குறதுக்கு அப்படி டால் மாதிரி இருக்கீங்க ஐஷோ. அப்ப கண்டிப்பா சமையல் மட்டும் அவங்க செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு வந்து வேற ஏதோ திறமைகள் இருக்கு அப்படி நாங்க வந்து டக்கு சும்மா சொல்றீங்கன்னு தெரியுது. ஏய் நோ மா உண்மையாவே 15 நிமிடங்கள். ஹாய் தக்காளி மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்தேனே தக்காளி மிஸ் பண்ணத சொல்றாங்கனா நான் தக்காளி எடுத்து கொடுப்பேன் நம்பிக்கையில சொன்னீங்களா? ஓ நீங்க தக்காளி எடுத்து கொடுப்பீங்களா நம்பி. நீங்க பாட்டு பாடுவீங்க நான் கேள்வி பட்டனே. பாட மாட்டேன் ஆக்ட் பண்ணுவேன். ஆக்ட் பண்ணுவீங்க? ஓ பட் நீங்க வந்து வின் பண்ணா உங்களுக்கு ஏதாவது ஆக்ட் பண்ணி காட்டுவீங்களா? ஓகே நீங்க வந்து எல்லையா சமச்சு முடிங்க நான் அப்படியே அடுத்த டேபிள்க்கு ஜம்ப் பண்றேன். இன்னும் 10 நிமிடங்கள். ஓகே பரிமளா சொல்லுங்க என்ன பண்றீங்க பரிமளா? கட்டர் ஃபிஷ்லா எல்லாரும் டென்ஷனோட சமைக்கிறப்ப இவங்க மட்டும் இவ்வளவு அழகா சிரிச்சிட்டே சமைக்கறாங்க பாத்தீங்களா? உங்ககிட்ட வந்த ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் உங்களுக்கு அப்படியே பிரகாசமா சிரிக்கிறீங்க. நான் எப்பவுமே அப்படிதான். நான் எப்பவுமே அப்படிதான். அப்ப கஷ்டமான சூழ்நிலையிலே நீங்க சிரிப்பீங்களா? இல்ல அப்படின் இல்ல. எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பேன். அது நல்லதும் வேற. ஆமா எல்லாரும் சொல்வாங்க நான் ரொம்ப எல்லா எப்ப பார்த்தாலும் நீ சிரிச்சிட்டே தான் இருப்பியா அப்படினு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சிரிக்க முடியாத ஒரே காரணத்தால நீங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்கீங்களா அப்படினு கேட்டிருக்காங்க. சோ ரொம்பவே சிரிச்சிட்டே இருந்தா லைஃப் வந்து நல்ல பிரைட்டா இருக்கும்ல சிரிப்பு மாதிரியே. சரி சொல்லுங்க டாஸ்க் எப்படி பண்ணீங்க? டாஸ்க் வந்து எனக்கு கொஞ்சம் என்னன்னா நான் சொல்லவா? ஒரு பூண்டை குடுத்து இடிக்க சொன்னா அப்படியே அவ்ளோ பூண்டையும் வெளியே நீங்க விட்டுட்டு எல்லாமே சொல்லலையே. நீங்க ஒரு பூண்டு தான் உரிக்கணும்னு சொல்லலையே. சோ அதனால தான் எல்லாத்தையுமே உரிச்சேன். நாங்க அப்படி தான் சொல்லி கொடுப்போம். ஆனா நீங்க தான் எங்களுக்காக எல்லாமே யூனோ நிறைய செஞ்சு காட்டணும் புரியுதா? சரி சொல்லுங்க பரிமளா நீங்க வந்து வேற என்ன உங்களுக்கு திறமைகள் இருக்கு? பாட்டு பாடுவீங்களா? பாட்டு பாடுவேன். அப்ப பாடுறீங்களா? பாடுவேன். வாவ் கண்டென்ட் கிடைச்சிருச்சு. பொன்னிற வேளை என் வாழ்விலே தினம் தோறும் தோன்றும் செம்மையா இருந்தது பரிமளா. சரி நீங்க வந்து குக்கிங் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் உங்க பாட்டு கேட்டு அவங்க பாடிட்டாங்க. முதலாவது நான் கட்டல் ஃபிஷ்ஷை சுத்தம் பண்ணினேன். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிட்டு ஃப்ளா கார்ன் ஃப்ளா எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மில்க் சோல் பேப்பர் போட்டு ஒரு பெட்டர் ஒன்று செஞ்சுருந்தேன். அதில் மிக்ஸ் பண்ணி தான் நான் ஃப்ரை பண்ணேன். ஃப்ரை பண்ணிவிட்டு ப்ளேட் பண்ணி குயிக்காக முடிச்சிட்டேன். என்ன மாதிரி கார்னிஷ் வந்து நாங்கள் அதுக்கு மேலே போட்டால் இன்னும் நல்ல அழகாக இருக்கும்? இப்போ கலமாரி இருக்குது தானே? கலமாரி வந்து கார்னிஷ் வந்து வந்து நம்ம வந்து கார்னிஷை செப்பரேட் தான் வைக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே கலமாரிக்கு மேலே போடக்கூடாது. நம்ம ஒரு கார்னிஷுக்கு வந்து நம்ம அதுக்கு மேலே போட்ட முடிச்சா அது சொகியாயிடும். சொல்கிறோம் ஒரு சோஸை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. சோஸ் செப்பரேட் பண்ணோண்டு அதுக்கு ஒரு நம்ம ஒரு சாலட் ஒன்று ரெடி பண்ணணும். ஒரு சலட் ஒன்று ரெடி பண்ணி அந்த சலட்டில் வந்து நம்ம ஒரு ஒரு வினிகிரெட் சாஸ் அதோட பெரி வினிகிரெட் ஏதாச்சும் நம்ம அது மேலே ஆட் பண்ணலாம். ஸோ அந்த கலமாரி வந்து அது அவுட் ஆகிற டைக்கு அந்த கலமாரியை எல்லாத்தோடையும் சாப்பிட முடியாது. ஸோ அந்த கலமாரி வந்து ஒரு ஸ்வீட் சில்லி சாஸ் அந்த மாதிரி ஒரு இதோட இதை நம்ம சாப்பிடக்கூடிய இது. இன்னும் 6 நிமிடங்கள். ஐஸ்வர்யா முடிச்சுட்டாங்க.
பரிமலா தேவி அவங்களும் முடிச்சிட்டாங்க அவங்க முடிச்சு பிளேட் பண்ணிட்டாங்க அப்ப கார்னிஷ் போட்டு வந்திருக்காங்க மஞ்சுளா பெரிய ரொட்டி ஒன்று தான் செய்கிறாங்க ஹோல் ரொட்டி இல்லை பெரிய ரொட்டி ஒன்று செய்கிறாங்க அந்த ரொட்டி நேரத்தில் வித்தியாசமாக ஏதாவது பிளேட் செய்ய போகிறாங்களோ தெரியாது ரொட்டிக்கு மேலே ஏதாவது கிளம்ப மாதிரி வைக்க போகிறாங்களா என்ன மாதிரி செய்ய போகிறாங்களோ தெரியல பார்ப்போம் ஐஸ்வர்யா ஓட்டமலம் ஜூஸ் ஓட்டமலம் ஜூஸ் இருக்கு ஒரஞ்ச் ஜூஸ் இருக்கு கிளமாரி இருக்கு அவங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்ன 30 வினாடிகள் 5 4 3 2 1 டைம் அப் நான்கு பேருமே அவங்களோட குக்கிங்க முடிச்சிட்டாங்க இப்போ டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம் சோ லெட்ஸ் வெல்கம் துஷான் உங்க டிஷ்ஷோட வாங்க உங்க டிஷ் பத்தி செஃப்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஃப்ளா கார்ன் ஃப்ளா பெப்பர் salt மில்க் போட்டு நல்லா பேட்டர் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணி ப்ரே பண்ணியிருக்கேன் இது என்ன லைமில் சில்லி போட்டுக்கிறீங்க கார்னிஷா கார்னிஷ் இது வந்து என்ன அட் பண்ணி சாப்பிட்றதுக்கா ஓ அட் பண்ணி சாப்பிட்றேன் அட் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்லிச்சுன்னா எண்டை எப்பவும் வந்து லைமுக்கு மேலே வந்து சில்லி பவுடர் மிளகாத்தூள் போடக்கூடாது ஸோ இந்த கலமாரி வந்து என்ன சோஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க இது வந்து கெச்சப்பும் மயோனைஸும் மிக்ஸ் ஆகின ஒரு சோஸ் வந்து தான் ஓகே உங்களோட சாப்பாடு சாப்பிடலாமா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க கனவா வந்து மேலுக்கு போட்டுக்க அந்த பெட்டர் வந்து ஃப்ரையாக இருக்குது கிறிஸ்பியாக இருக்குது ஆனால் கனவா வந்து உங்களுக்கு நல்லா அவிஞ்சு இல்லை பாயில்ட் ஆகல ஓகே உங்களோட சாப்பாடு சாப்பிடக்கூடிய இருக்குது கேபிட்டம் ஜட்ஜ் சொல்கிறாரு கலமாரி குக் ஆகலன்ட்டு ஸோ ஏன்னா அந்த கொஞ்சம் நான் குயிக்காக கருகிராமல் இருக்கிறதுக்காக தான் நான் குயிக்காக பண்ணினேன் அந்த மாதிரி மிஸ்டேக் இதுக்கப்புறம் நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கணும் மஞ்சுளா உங்களோட ஃபுட்டை கொண்டு வாங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணுற டைம் இது மிளகாத்தூள் ஃப்ளா கார்ன் ஃப்ளா எல்லாம் சீசன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணேன் ஃப்ரை பண்ணி அது கார்னிஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் செய்துட்டு காலி எல்லாம் சேர்த்து கார்னிஷ் பண்ணிவிட்டு டைம் கொஞ்சம் இருந்தது ரொட்டி ஒன்று செய்துட்டேன் சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறீங்க ஃப்ரை ஆகலை பாயில் ஆகிருக்கு அதுவும் பாயில்டு ஆகலை எல்லாம் ஆஃப் குக்கில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து எல்லாம் சோஸ் எல்லாம் ஒன்றாவே ஆட் பண்ணிட்டீங்க அதுக்குள்ளே போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது பட் வந்து இந்த இதெல்லாம் பச்சைக்கெல்லாம் வச்சிருக்கு இதில் பச்சைக்கெல்லாம் சாப்பிடலை அந்த வாசலியெல்லாம் வந்து பச்சைக்கு வச்சுருக்குறீங்க இப்போ அவியாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சாப்பாடு பட் உங்களோட சாப்பாடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது கீப்பிட்டோம் கலர்ஃபுல்லாக இருக்குது கார்னிஷெல்லாம் நல்லா வடிவாக இருக்குது ஆனால் இது ஃப்ரை ஆகிறது இதை விட பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னார் அடுத்ததா பரிமலா தேவி உங்களோட ஃபுட் எடுத்துகிட்டு வாங்க சொல்லுங்க பரிமலா தேவி உங்களோட டிஷ்ஷை பற்றி உப்பு மிளகாத்தூள் மிளகுத்தூள் கார்ன் ஃப்ளா இதெல்லாம் போட்டு பால் விட்டு நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 to 2 minutes தான் வச்சுருந்தேன் வச்சுட்டு அது மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போதே நான் முன்னாடி நான் ஆயிலில் கொஞ்சம் சூடாகிறதுக்காக அதை ஃபோன் பண்ணி அதில் டிப் பண்ணி எடுத்து திரும்ப எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து கார்னிஷ் பண்ணிவிட்டேன் கனவா வந்து நல்லா அவிஞ்சிருக்கு சாப்பிடக்கூடியதாக இருக்குது ஸோ அந்த பெட்டர் அந்த நீங்கள் அந்த கரைச்ச மாவுக்குள்ளேயே திருப்பி திருப்பி நீங்கள் மைதா மாவு திருப்பி மிக்ஸ் பண்ணி அப்படி கரைச்சதுனால அந்த மாவுண்ட அந்த பச்சைத்தன்மம் மேலே இருக்குது சாப்பிடக்கூடியதாக இருக்குது ஆனால் இது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பட் கேபிடம் நான் கலந்து வச்ச மாவு கார்ன்ஃப்ளாலாம் நான் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பெட்டரில் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாமே அப்படின்னு நான் யோசித்தேன் ஸோ போட்டிருந்திருந்தா அந்த சரியாக பேலன்ஸாக இருந்திருந்திருக்கும்னு நான் நினச்சேன் ஃபைனலி ஐஸ்வர்யா உங்களோட டிஷ் எடுத்துகிட்டு வாங்க சால்ட் பெப்பர் ரெட் சில்லி பவுடர்லாம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு மேரினேட் பண்ண அந்த கட்டல் ஃபிஷ்ஷு மில்கில் டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேட்டரில் டிப் பண்ணிட்டு செகண்ட் டைம் அகெயின் மில்கில் டிப் பண்ணிவிட்டு பேட்டரில் டிப் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் அண்ட் சாஸ்க்கு மேயோ அண்ட் கெச்சப் மிக்ஸ் பண்ணி ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணீங்க வாட்டர்மெலன் ரெடி பண்ணுமே காணையில் டைம் ஆயிடுச்சுனால நான் டிஸ்பிளே பண்ண இது இல்லை ஸோ அதனால நான் வச்சுட்டேன் உங்களோட சாப்பாடை செக் பண்ணுவோம் பட் நீங்கள் எப்படி செய்திருக்கிறீங்க சார் நீங்கள் போட்டுக்க அந்த கார்லிக் ஃப்ளேவர் பட்
டேஸ்டாக இருக்கு. அது அந்த ஃப்ரைட் ஆயினோடனே ஒரு வேற ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஒன்று வருது. உங்களோட அந்த ட்ரிங்க்ஸ் அது கொஞ்சம் குக் ஆகலை. ஸோ இது குக் ஆகாட்டி சாப்பிட வேறு பிரச்சனை தான் உண்டு பண்ணிடும். சீ ஃபுட்டில் வந்து நிறைய சிஸ்டம் இருக்குது. ஸோ உங்களோட சாப்பாடு சாப்பிடக்கூடியதாக இருக்குது. தேங்க்யூ. கலமாரி மட்டும் லைட்டாக வேகலன்னு சொன்னாங்க. ஸோ அது நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கரெக்டான டெக்ஸ்சர் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுன்னு சொன்னார். ஸோ அது நான் கொஞ்சம் பண்ணியிருக்கணும். டைம் அண்ட் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருந்தது அந்த மொமெண்ட். நம்ம அங்கே வெளியேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம், பட் இங்கேருந்து பண்ணும்போது இட்ஸ் ரியலி காட் ப்ரெஷர். இந்த ரவுண்டில் ரெண்டு எலிமினேஷன் இருக்குது. ரெண்டு பேர் தான் அடுத்த சுற்றுக்கு தகுதி அடைய போகிறாங்க. ஸோ முதலாவதாக இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய நபர் நம்ம செஃப் டிசைட் பண்ணியிருப்பாரு. ஸோ செஃப், உங்க டர்ன். இறுதி சுற்றுக்கு தெரிவாகும் இரண்டு போட்டியாளர்கள், இவர்களில் யார்? முதலாவதாக இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய நபர் மஞ்சுளா. நீங்கள் வந்து நல்லா சமைச்சிருக்கிறீங்க, டேஸ்டாக இருக்குது. ஆனால் என்ன சார் என்ன சொல்கிறது, பொரியல ஸோ நீங்கள் எங்களுக்கு அவிச்சு தந்துட்டீங்க. அதனால் வந்து இந்த போட்டியிலேருந்து நீங்கள் தான் வெளியே போகிறீங்க. வாழ்த்துக்கள். நாங்கள் உங்களுக்கு தந்த 50,000 கோயின்ஸில் பேலன்ஸ் மணி எங்களை ட்ரெஷரிக்கு போட்டுட்டு நீங்கள் போகலாம். என்னை போட சகோதரங்கள் வெட்டி எடுப்பாங்கன்னு சொல்லி தான் நான் யோசித்தேன். எனக்கு இது ஒரு அடையாளம்னு நினச்சி கொண்டேன். எங்களை இந்த போட்டியில் இன்னும் ஒரு ஆள் இந்த சுற்றிலிருந்து வெளியேற போகிறாங்க. இந்த மூன்று பேரில் யார் அந்த வெளியேற போகணும் பரிசு? ஐஷோ, பரிமலா. ஐஷோ, பரிமலா, நீங்கள் நல்லா சமைச்சிருக்கிறீங்க. இந்த போட்டியிலிருந்து இன்னும் ஒருவர் வெளியாக வேண்டிய ஒரு நேரம் இருக்குது. அது ஆரண்டா பரிமலா, நீங்கள் தான். நீங்கள் உங்களுடைய பேலன்ஸ் காயின்ஸ் எங்களோட ட்ரெஷரிக்கு போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி கலந்துக்கிட்டால் நமக்கு செஃப் மூலமாக நமக்கு சில அறிவுகள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை இட்டு நாம் இன்னும் கொஞ்சம் நம்மளை இன்னும் கொஞ்சம் நாம் உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ரெண்டு போட்டியாளர்கள் இந்த போட்டியிலேருந்து வெளியேறிட்டாங்க. இப்போ மீதம் இருக்கிறது நீங்கள் ரெண்டு பேர் தான். ஸோ நீங்கள் அடுத்த சுற்றுக்கு தகுதி அடைஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அவசரத்தில் எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்தது எனக்கு தெரியும். ஸோ அந்த மெஸ்ஸினஸ்லாம் இல்லாமல் ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கல நான் வின் பண்ணுவேன்டு, பட் வின் பண்ணிட்டேன். அடுத்த ரவுண்டில் நான் முதல்ல பண்ண தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்த ரவுண்டில் கரெக்டாக பண்ணணும்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கான ஹாட் பாக்ஸ் ABCD ரெடியாக இருக்குது. அதுக்கான கீ கார்ட்ஸ் எடுக்க வேண்டிய டைம். ஸோ எடுத்துடலாமா? இப்போ யாருக்கு என்ன கீ கார்ட் போயிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏ கீ கார்டை துஷான், பி கீ கார்டை ஐஸ்வர்யா, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் ரெண்டு பேருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த சுற்றுக்கு என்ன ரெசிபி சமைக்க போகிறாங்கன்னு பார்த்துலாம். ஸோ திஸ் இஸ் ரெசிபி டைம். இன்றைக்கி நீங்கள் சமைக்க போகிற ஒரு டிஷ் வந்து ஜப்பனீஸ் ரெசிபி. இந்த டிஷ்ஷோட பேர் வந்து ஒக்கோனோமாக்கி. ஜப்பானீஸ் டிஷ் நான் இதுக்கு முதல் கேள்விப்பட்டிருக்கேன், நான் செஞ்சதில்லை. இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ட்ரை பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பிக் பண்ண வேண்டிய டைம் 90 செகண்ட்ஸ். இது 90 செகண்ட்ஸ் சவால். Your time start now. Prawns, scallop and salmon எடுத்தேன் சீ ஃபுட்டில். அண்ட் ஃப்ளாரில் டெம்புரா ஃப்ளார், நோரி ஷீட்ஸ், பெப்பர், salt, இதெல்லாம் சீசனிங்காக எடுத்துட்டு ஐ ஸ்டார்டட். 90 செகண்ட்குள்ளே இது எனக்கு எடுக்க முடியுமான்ட்டு எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். சரி, கேபேஜ், கேரட், அனியன், ஸ்ப்ரிங் அனியன், சோஸ் வகைகளும், ப்ரான்ஸ், சீ ஃபுட் ஐட்டங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு சரி 90 செகண்ட்குள்ளே வெளியே வந்துட்டேன். எங்களோட போட்டியாளர்கள் நாங்கள் கொடுத்த 90 செகண்ட்ஸ்க்கு முதலே அவங்களோட இன்கிரீடியன்ஸை பிக் பண்ணி முடிச்சுட்டாங்க. வாழ்த்துக்கள். இந்த ரவுண்டுக்கு என்ன டாஸ்க் நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏ கே கார்டை செலக்ட் பண்ண நம்ம துஷான்க்கு என்ன டாஸ்க் இருக்கு? இது வந்து பிளாக் இங்க் நூடில், அதாவது இது ஜப்பனீஸ் நூடுல்ஸ். இது
இந்த பிளாக் கிங் வந்து கணவாய் இல்ல இருக்கிற மயிலிருந்து செய்யப்பட்ட இந்த நூடுல் அதோட கரட் இருக்குது வெங்காயப் பூ இருக்கு இதை வச்சுக்கொண்டு ஒரு ஜப்பனீஸ் நூடுல்ஸ் வந்து தயாரிக்கணும் ஜப்பனீஸ் நூடுல்ஸ் டாஸ்க் கொண்டு தந்திருக்காங்க அதை என்னால் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியலை ஆனால் செஞ்சு தான் ஆகணும் ஒரு நூடுல்ஸ் மாதிரி இருக்கனால அதை நூடுல்ஸ் ஸ்டைலில் செய்வோம் செஞ்சு பார்ப்போம்னு ட்ரை பண்ணுறேன் ஸோ ஏ பாக்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துடலாம் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் இந்த டாஸ்க்கு ஆப்டான அமௌண்ட்டுன்னு ஃபீல் ஆனிச்சு காசை பார்க்கல நான் அந்த டாஸ்க் எப்படி சரி ஜெயிக்கணும் சமையல் எப்படி சரி வின் பண்ணணும்னு தான் நான் மெயினாக பார்த்தது அடுத்ததா பிகி கார்ட செலக்ட் பண்ண நம்ம ஐஷுக்கு என்ன டாஸ்க் வந்திருக்குன்னு பார்க்கலாம் பிளாக் ஃபங்கஸ் மஷ்ரூம் இது வந்து காது மாதிரி இருக்கு இந்த மஷ்ரூம் அதனால ஈய மஷ்ரூம்னு சொல்லுவாங்க இந்த மஷ்ரூமை கரட் உங்களுக்கு தந்திருக்குது செலரி இதை வச்சுக்கொண்டு ஒரு சூப் ஒரு சலட் ஒன்று நீங்கள் செய்யும் எனக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்கன்னா கேரட் செலரி அண்ட் மஷ்ரூம்ஸ் கொடுத்தாங்க ஸோ நான் அதை வச்சு ஈஸியாக ஐதர் சூப் ஆர் சாலட் பண்ணலான்னு சொன்னாங்க நான் ப்ரிஃபர் பண்ணேன் சூப் ஸோ உங்களுக்கான மணி வேல்யூ நான் பார்த்துடலாம் பி பாக்ஸில் உள்ள அமௌண்ட் எவ்வளவு ஸோ மணியும் பார்த்தா இந்த வாட்டியும் எனக்கு தான் கூட கம்மியான மாதிரி இருந்தது கட்டாச்சு ஸோ அதனால் சரி ஓகே அப்பயும் நான் ட்ரை பண்ணி வின் பண்ணுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இருந்தது தவிர அது ஒரு பெரிய க்ரைட்டீரியாவாக தெரியல உங்களுக்கான டாஸ்க் என்னென்னு பார்த்துட்டோம் அதுக்கான மணி வேல்யூ என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ குக்கிங் டைம் Are you ready? Your time start now. அந்த ஜப்பனீஸ் டிஷ் எப்படி எங்களோட போட்டியாளர்களுக்கு ஏற்றதாக இருக்குமா அவங்க சமைக்கக்கூடியதாக இருக்குமா எவ்வளோ நேரத்தில் அந்த டிஷ்ஷை சமைக்கலாம் சார் 15 minutes ரெடி பண்ணக்கூடிய ஒரு சாப்பாடு தானே அது ஈஸியாக குக் பண்ணுற ஒரு சாப்பாடு ஈஸியாக குக் பண்ணது மேக்ஸிமம் ஒரு 20 minutes அதான் ரெடி பண்ணக்கூடியதாக இருக்கும் அது டாஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான் ஒரு ஆளுக்கு ஜப்பனீஸ் நூடுல்ஸ் கொடுத்தது நூடுல்ஸ் ஆக்சுவலி இன்னொரு ஆளுக்கு பிளாக் ஃபங்கஸ் மஷ்ரூம் ஒரு சாலட் ஒரு சூப் ஒன்று ஆக்சுவலி அந்த டாஸ்கோட இந்த ரெசிபியும் செய்யல அவங்க எவ்வளவு டஃப்பாக இருக்குமோ நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு இந்த டிஷ் வந்து புதுசு முதலாவது நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் அனியன் அனியன் கேரட் வெட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு ப்ரவுன்ஸும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நூடுல்ஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து செசமி ஆயில் கொஞ்சம் போட்டு எடுத்தேன் அவ்வளோதான் பண்ணுது பட் இது வந்து ஒரு ஹெல்த் ஃபுட் ஹெல்த் ஹெல்த் ஃபுட் அதாவது இப்போ நம்ம வந்து சாதாரணமாக இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து அதாவது கனவா அதாவது கட்டல் ஃபிஷ்ன்னு இங்கில் செய்கிறதே தான் இது இங்கில் செய்கிறது இப்போ அதாவது ஏசியனில் வந்து தாய்லாந்து சைனா ஜப்பான் மால்டீவ்ஸ் இந்த மாதிரி நாடுகள் வந்து இந்த மாதிரி சாப்பாடை தான் விரும்பி சாப்பிட்றது இதில் வந்து ப்ரவுன் கட்டல் ஃபிஷ்ஷோட அதுன்ற இங்ஸும் அதில் மீட்டும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கு ஃப்ளாவோட இருக்க டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து இருக்கும் பட் இதை வந்து நம்ம சுப் பண்ண பிடிப்போம் சுப்பில் நம்ம போட்டு ஆட் பண்ணி நம்ம சாப்பிடே கூட எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு வரும் ஸோ எங்களோட நூடுல்ஸ் அப்படி இல்லை டாஸ்க் வந்துட்டு அந்த 3 ingredients கிடச்சோன்னே சரி நான் சூப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாயில் பண்ண போட்டேன் பட் டைம் பார்த்துல அதனால அந்த செலரி வந்து பெருசாக குக் ஆகலை ஸோ அந்த ரா ஃப்ளேவர் கொஞ்சம் இருந்தது அண்ட் மஷ்ரூம் ஆட் பண்ணனால என்னன்னு தெரியல அண்ட் அது வந்து கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சால்ட் பெப்பர் அண்ட் கார்னிஷ்க்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டேன் பட் அந்த மஷ்ரூம்னால அண்ட் சோயா சாஸ் மிக்ஸ் பண்ணேன் இதப்போ பிளெண்ட் பண்ணுறப்போ அதனால என்ன தெரியல கொஞ்சம் பிட்டர்னஸ் வந்துடுச்சு ஸோ கொஞ்சம் கஷ்டமாக போச்சு இன்றைக்கும் நாங்கள் வந்து ஒரு புக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி ஏதாவது புது புக் ஒன்று வந்திருப்பார் சார் நீ எனக்கு ஸ்ரீலங்கன் ஃபுட் சரியான விருப்பம் அதுக்கு பிறகு இட்டாலியன் ஃபுட் ஓகே இட்டாலியன் ஃபுட் சொல்லி வேறு எனக்கு அவ்வளோ விருப்பம் ஏன்னா நான் இட்டாலியன் ரெசிபி தேடி தேடி படிக்கிறதால் அப்படி பார்க்கல த கம்ப்ளீட் இட்டாலியன் குக் புக் ஒரு புத்தகத்தை நான் வாச்சேன் ரீசெண்டாக அதில் இட்டாலியன் ரெசிபி ஒத்தன்டிக் இட்டாலியன் ரெசிபி ஸ்டார்டர்ஸ் அப்பிடைட்டர்ஸ் அதில் இருந்து அரஞ்சினி சூப் லசானியா பஸ்டா ரிசோட்டோ ரைஸ் பீஸாஸ் இப்படியான பல பல விஷயங்களை ஒரே புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க அன்சிலின் மொசுகோன்னு சொல்லி ஒரு இட்டாலியன் ஒரு ஆள் இங்கிலீஷ் தான் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தில் பேர் வந்து த கம்ப்ளீட் இட்டாலியன் குக் புக் ஸோ நானும் தேடி படிக்கிறேன் எனக்கும் இட்டாலியன் டிஷ்னால்
இப்பலந்து புடிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு நானும் தேடி படிப்பேன் ஐஸ்வர்யா எஸ் எப்படி உங்களோட சமையல் எல்லாம் போய் கொண்டு இருக்கு போயிட்டே இருக்கு வரமாட்டேங்க பிரசாந்த் ஐஸ்வர்யா உங்களுக்கே வேலை கொடுக்கறாங்க இல்ல சர்மி போன இடத்துல அவங்க அந்த சோர்ஸ் போர்டல ஓபன் பண்ணல போயிடுது ஓபன் பண்ணி கொடுக்கறானே ஒரு சின்ன மர்சருக்கு மர்சர் உதவி செய்ய வேணும்தானே பா நீங்க தத்துவத்துல பேர் போனவர்னு தெரியும் ஆனா இப்படி எல்லாம் எனக்கு தெரியாது நாங்க போவோம் அவங்க சமைக்க வேண்டாம் இருந்தாங்க நேரா வந்து குறி காணாம இருக்குது நாங்க ரெண்டு கைக்கு அவங்க டென்ஷனா இருப்பாங்க फर्स्ट वो सी फुटा एटेटें सी फुट वो फैन चापे श्रिम्प स्कैलट सामन एल रोम फैन चापे ऐन वो ना इत पैनके अब फैन कुको ना फैन चापे नेक्स्ट बैटर को रेडी पड़े एग् टेम्पुरा पउडर साल्ट पेपर एंड टेम्पुरा पउडर पट ना एग् विस्क पड़े एंड सी फुटूम ना கொஞ்சம் mix பண்ணிட்டு நான் வந்து grill பண்ண ஆரம்பிச்சேன் grill ல போட்டு கொஞ்சம் நேர வச்சிட்டு நான் இங்க soup கான work வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் என்ன 3 நிமிடங்கள் ஒரு டைம் ஃபை கொண்டிருக்கு செய்து முடிச்சிட்டீங்களா உப்பு போட சின்னதுல மிச்சம் உப்பு போட கூடாது என்ன பிரசாத் சொல்லுங்க சார் உப்பு போட சின்னதுல மிச்சம் உப்பு போட கூடாது சேப்ப இம்ப்ரஸ் பண்றேன்னு சொல்லி கூட உப்பு போட கூடாது போட கூடாது टेम्पुरा एग् सोल पेपर नोरी जपनीस और सीड्स वोट ओडर तनी कुछ ऊती मिक्स पड़ी मिक्स पड़े अम्लट मादी अलवा पैन के जपनी मुझे पैन के बोनीटो नूर शीट स्प्रिंग अनियन गार्निश पड़ी डिश को अलग पड़ी दुशान टास्क कंप्लीट पड़ी कुछ डिश् रेडी पड़िटा कॉन्फिडंटा निक्रा जेव ईश मट प्लेटिंग सो मैक्सिमम ट्राई पड़ी टाइम को फिनिश पड़िड़वा सो पाकल यारो डिश् इनकी शेफ इंप्रेस पड़पुद Three, two, one, time up. Tirmanam mikka, indraye irudhi chutti, vettiyarukku. Aishwarya, avanga dish la oru garnish podigala sauce la edho eli irukranga. Sarumi endru. Aishu heart pota ambu vittingla? Illa. Rendu perume avanga naanga kudutha time kulla taskum recipeum rendume seidhu mudichitaanga. Vaalthukal. Thank you. Ippa food taste pandra time. Chef. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா உங்க ஃபுட் பேர் சொல்லுங்க சோ இது ஒரு ஜப்பனீஸ் டிஷ் ஒஸ்னோமியாக்கி அண்ட் அதோட சூப்பும் டாஸ்க் கொடுத்துருக்கது செஞ்சிருக்கேன் அல டிசைனா போனபதி என்ன போட்டுருக்கீங்க போன அப்பிடைட்னே என்ஜாய் யுவர் மீல் இன் ஃபிரெஞ்ச் வாவ் ஒரு சாப்பாடு சாப்பிடலாமா ப்ளீஸ் சார் இதென்ன டிஷ் இது? செஃப் இது வந்து ஒரு சூப். அவங்க கொடுத்தது மஷ்ரூம்ஸ், கேரட் அண்ட் செலரி வச்சு பண்ணிருக்காங்க. குடிச்சு பார்க்கலாமா? ப்ளீஸ். தேங்க் யூ. இந்த போட்டி வந்து எவ்வளவு பேர் சமைச்சாலும் சாப்பாடு டேஸ்டா இருக்கும். சோ ஆடியன்ஸ் வெளிய இருந்து பார்க்கறவங்க வந்து இந்த சாப்பாடுன டேஸ்ட் தெரியாது. அத ஜட்ஜ் பண்றது நாங்க தான். பட் உங்களோட சாப்பாடு நோ salt. சூப்ல ஆனால் இதை கமெண்ட் பண்ணுறதுக்காக இதில் நீங்கள் உப்பு நிறைய சேர்த்துட்டீங்க பட் உங்களோட சாப்பாடு சாப்பிடக்கூடியதாக இருக்குது ஆனாலும் கொஞ்சம் லேட் பண்ணி தான் சாப்பிடுவோம் இதை சாப்பிட்டு இதை குடித்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று செய்யும் கீப் இட் அப் தேங்க்யூ ஜட் சொன்னார் என்னோடய பேன்கேக்கில் வந்து கொஞ்சம் வந்து சால்ட் கூட இருக்குன்னு சொன்னார் ஸோ மேபி ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்லேயும் சால்ட் ஆட் பண்ணேன் அப்புறம் மறந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போதும் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணேன் ஸோ மேபி அது கண்டிப்பாக கொஞ்சம் சால்ட்டியாக இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்ததா துஷாந்த் உங்கள் டிஷ் எடுத்துக்குவாங்க சொல்லுங்க டிஷ்ஷை பற்றி கோன்ஃப்ளார் எக் சீ ஃபுட்
ப்ரான்ஸ் ஸ்மோக் சல்மான் எல்லாம் போட்டு செஞ்ச ஒரு டிஷ் ஒன்று. இது இது ப்ரான்ஸ் ஃப்ரை ஃப்ரை பண்ண நூடுல்ஸ். இதில் ரெண்டு இருக்கு முதல்ல இதை சாப்பிடும், இதை சாப்பிடுவா அதை சாப்பிடுவா. ஒரே டென்ஷனாக டென்ஷனாக ஒரு ஃபீலிங்காக இருக்குது. செஃப் என்ன சொல்ல போகிறாரு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு. சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையா அந்த டைமில் ஒரு குழப்பமாகவே ஆகிட்டு. டெய்லி உப்பு இல்லை, புளி இல்லை, உராப்பு இல்லை, தண்ணி இல்லை, பச்சை தண்ணியாக இருக்குன்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ இது வந்து ரியாலிட்டியான ஷோ உண்டு என்ன. இது வந்து ஒருத்தரோட நீங்கள் ஃபைட் பண்ணி எங்களோட என்ன சொல்கிறது எங்களோட கெத்தை காட்டு தான் இங்கே வந்துருக்குறோம். இந்த இந்த நூடுல்ஸ் வந்து இது வந்து உண்மையிலே வந்து சரியாக வந்து குக் ஆகலை, சால்ட் இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் சேர்க்க வேண்டிய ஒரு நல்ல இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒன்றும் நீங்கள் சேர்த்தில்லை இதுக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் ஒரு சோயா சோஸை கூட சேர்த்ததை கூட நூடுல்ஸ் வந்து நார்மலாகவே டேஸ்ட் ஒன்று வந்திருக்கும். இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரோவாய் உள்ளுக்குள்ளே வந்து வேகையில் அதாவது பெப்பரை வந்து நிறைய ஆட் பண்ணிட்டீங்க இதுக்கு. ஹெல்த் ஃபுட்டில் எப்பவும் சமைச்ச சாப்பாடு வேறவாகும், சமைக்காத சாப்பாடு வேறையாகவும் நம்ம வைக்கணும். எனவே நீங்கள் திருத்தி கொள்ள வேணும். இந்த ஷோவில் குறைகள் இருக்குது, பட் அந்த குறைகளை வந்து நம்ம நிறைவு செய்கிறதான் நம்மளோட ஒரு கட்டிதனம். ஸோ இந்த குறைவை நீங்கள் நிறைவாக்குறது உங்களோட கையில் இருக்குது, கீவிடும். இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் இந்த எபிசோட்கான வெற்றியாளர். உங்களில் யார் இன்னைக்கு வின் பண்ண போறா? ஐஸ்வர்யா, துஷாந்த், நீங்க ரெண்டு பேரும் நல்லா சமைச்சிருந்தீங்க. பட் எத்தனை இடத்தை கடந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் மூமெண்ட்ல வந்துட்டீங்க. உங்களோட சாப்பாட்டில் நிறைய பிழைகள் இருந்தாலும், இது ரெண்டு பேருடைய சாப்பாட்டில் நிறைய பிழைகள் இருந்தாலும் நாங்கள் சொன்னதான் நீங்கள் திருத்தி கொள்ளணும். இப்போ நீங்கள் பிளேட் பண்ண முறை அழகாக இருக்குது, நீங்கள் பிளேட் பண்ண முறையும் அழகாக இருக்குது. ஸோ இந்த போட்டியில் ஒரே வின்னர் ஒரு ஆளை தான் நாங்கள் தெரிஞ்செடுப்போம். அந்த போட்டியாளர் துஷாந்த். வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா, எஸ் நீங்கள் வந்து என்ன தான் இந்த போட்டியில் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அது ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்களோட பேலன்ஸ் காயின்ஸை எங்களோட ட்ரெஷரிக்கு நீங்கள் கொடுக்கணும் ப்ளீஸ். ஸோ ரொம்ப ப்ரெஷராக இருந்தோம், கவுண்ட் டவுன்ஸ் எனக்குள்ளேயே போயிட்டு இருந்தது என்ன எப்படி வரும் ரிசல்ட். பட் எதுனாலும் பாசிட்டிவாக எடுக்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அது பாசிட்டிவ்னாலும் சரி நெகட்டிவ்னாலும் சரின்னு ஃபைனலி நெகட்டிவாக வந்தது. பட் ஸ்டில் ஓகே, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் எனக்கு, நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் வந்தேன். ஸோ ஐ ஹேட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் துஷாந்த், வாழ்த்துக்கள். 22,000 ரூபாய் இந்த சுற்றில் நீங்கள் வின் பண்ணியிருக்கிறீங்க. அதோட மட்டும் இல்லாமல் அடுத்த சுற்றுக்கு நீங்கள் தெரிவாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு எங்களோட செஃப் உங்களுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்கிறேன், அதில் நீங்கள் பின்பற்றுங்க. நான் நினச்சி கூட பார்க்க இந்த போட்டியில் நான் ஜெயிப்பேன்டா, நான் ஜெயிச்சிட்டேன். என்னையால் முடிஞ்சளவு நான் சமைச்சு கொடுத்துறேன் செஃப்புக்கு. பிடிக்கும் யோசனை பிடிக்குமா பிடிக்காதாண்டு, ஆனால் பிடிச்சிட்டு எப்படியோ இதுக்கும் அப்புறம் போட்டிகளில் நான் நல்லா செய்வேன். இந்த மாதிரி வெற்றி எனக்கு உண்மையுமே நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. நினச்சி கூட பார்க்கவே இல்லை, உண்மைக்குமே சந்தோஷமாக இருக்குது ரொம்ப. எங்களோட செஃப்புக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிடலாம், ஏன்னா இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்பவே அழகாக மாற்றிருக்காரு. ஸோ ரொம்பவே நன்றி செஃப். நன்றி நன்றி செஃப் பிரசாத். இன்றைய போட்டி ஒரு வெற்றியாளருடன் முடிவெற்றது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் 4 போட்டியாளர்களுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறேன். நான் உங்கள் பிரசாந்த். நான் உங்கள் சரத்.